ஏழு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பல சிறப்பு கோவில் தலங்களை பத்தி வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த கோவில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சுபமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அதிசயம் அப்படின்னுமே சொல்லலாம். சோ என்ன ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன அப்படின்னா, ராமகிரி மலையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அங்க என்னென்ன சிறப்புகள், அந்த மலை வந்துட்டு அங்க எப்படி வந்துச்சு, அங்க என்ன தெய்வம் இருக்குது, அங்க என்னெல்லாம் சிறப்புகள், அது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு டிவி, நான் உங்க தனலட்சுமி. ஓகே, என்ன ராமகிரி மலையில சிறப்பு, அங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ராமகிரி மலை வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லலாம். சோ ஆஞ்சநேயர் வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். சோ ஆஞ்சநேயர் அவர்கள் சஞ்சீவி மலைய பெயர்த்து எடுத்துட்டு போகும் பொழுது அதோட ஒரு பகுதி வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. சோ அந்த பகுதி தான் வந்துட்டு ராமகிரி. சோ அந்த மலையைதான் வந்துட்டு ராமகிரி மலை அப்படின்னு சொல்ற நாம சொல்றோம். சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் அவர்கள் வந்துட்டு அந்த மலையை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுமே வந்துட்டு பெயர்க்கவே முடியாம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். சோ அந்த சமயத்துல வந்துட்டு சிவன் அவர்கள் வந்துட்டு பைரவ ரூபத்துல வந்து, இந்த மலையானது எனக்கு சொந்தமானது, சோ அதனால நீ இதே இது வந்துட்டு இங்கேயே வச்சுட்டு போயிடே, இதை எடுக்க நீ முயற்சிக்காத, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்னாரு. சோ அவர் சொல்லு கிடங்க வந்துட்டு ஆஞ்சநேயரும் அங்க மலையை வந்துட்டு அந்த மலையை அங்கேயே வச்சுட்டு கிளம்பி, அவரை வணங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த மலையை நாம தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல வந்து ஒரு சிவபெருமான் லிங்கம் காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்த கோவில இருக்கக்கூடிய சிவபெருமானை விட இங்க என்ன ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தோட வாயில இருந்து வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தண்ணீர் ஆனது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த தண்ணீர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த மூலிகையா வந்துட்டு திகழுது அப்படின்னு, குணப்படுத்த முடியாத பல நோய்களையுமே வந்துட்டு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிசயம், ஒரு மர்மம், ஒரு மூலிகை குணம் வந்துட்டு அந்த நீருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்றாங்க. சோ அதை தாண்டி இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல வந்துட்டு என்ன சாமி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைரவர் இருக்கிறாரு. சோ காசியில இருக்கக்கூடிய கால பைரவரை விட இந்த பைரவருக்கு வந்துட்டு சக்திகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, மிக மிக சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு சிவபெருமானுமே வந்துட்டு இந்த கோவில்ல இருக்கிறாங்க. சோ சிவபெருமான் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஆப்போசிட்ல நந்தியைதான் வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த தலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு சிவபெருமானையும் வணங்கிட்டு ஆஞ்சநேயருமே வந்துட்டு வணங்கிட்டு போறாங்க. சோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோவிலாகவும் இருக்குது, ஆனா சக்தி வாய்ந்த கோவிலாகவும், ஒரு சூப்பமான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கோவிலாகவும், வேண்டியதெல்லாம் நடக்கும் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாகவுமே வந்துட்டு இந்த ராமகிரி பகுதியானது இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் போகணும் அப்படின்ற ஐடியா வந்திருக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு மிஸ் பண்ணிடாம போங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, உங்களோட லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்க வேண்டது என்ன நடந்துச்சு, உங்களோட உடல் ரீதியா என்ன மாற்றங்கள், மனதில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீடியோவுக்கு கீழே வந்துட்டு மறந்துடாம வந்துட்டு டைப் பண்ணுங்க. அதை விட முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான போட்டு எல்லா வீடியோஸுமே நீங்க கண்டினியூவா பார்க்க முடியும்.